பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஆடிட்டர் கம் லாயர் ஹெச் ராஜா அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 11 வழக்குகளில் 7 வழக்குகளை ரத்து செய்ய ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. 4 வழக்குகள் வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருந்து அதில் முகாந்திரம் இல்லாததா அது ரத்து செய்யப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது. என்ன அவர் மேலே வழக்கு, அவர் என்ன பண்ணார், அதாவது ட்வீட் பண்ணுறார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீதும், அவரது மகள் கனிமொழி எம்பி மீதும் அவதூறான கருத்துக்களை ட்வீட் பண்ணுறார். அதில் வந்து ஃபார்மர் எம்எல்ஏ செல்வராஜ் ஈரோடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஒரு வழக்கு பதிவு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு ஈரோடு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, பெரியார் சம்பந்தமான அவதூறு கருத்துக்களை ட்வீட் பண்ணுறாரு. அதில் வந்து உங்களுக்கு கரூர் ஈரோடு இந்த மாதிரி அங்கே அவர் மேலே வழக்கு ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது, அதுலேயும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்தந்த நீதிமன்றங்களில் விசாரணை நடைபெறுகிறது. அடுத்தது என்ன பண்ணுறாருனா, கரூர், இருக்கன்குடி, சிவகாஞ்சி, விருதுநகர் இந்த ஏரியாவில் விநாயகர் சதுர்த்தியின் போது அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய மனைவி ஒய்ஃப்ஸ் அண்ட் அவங்க வீட்டு பெண்கள் மேலே ஒரு அவதூறு கருத்துக்களை அவர் வந்து ட்வீட் பண்ணுறார். அதில் வந்து கரூர், இருக்கன்குடி, சிவகாஞ்சி, விருதுநகர், ஈரோடு இங்கெல்லாம் வழக்கு பதிவாகும். டோட்டலாக தேர் ஆர் 11 கேசஸ். இந்த 7 வழக்குகளை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுத்துவிட்டு, என்ன ரீசன்ஸ், அனைத்து வழக்குகளும் ஹானரபிள் ஹிஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. அவருடைய அப்சர்வேஷனை பாருங்க, நிறைய பேசினா டைம் போகும். கலைஞர் கருணாநிதி அண்ட் கனிமொழி அந்த வழக்கில் அவர் முன்னாள் முதல்வர், மறைந்த முன்னாள் முதல்வர், அவர் மேல் தமிழக மக்கள் வந்து மிகுந்த அன்பையும் மரியாதையும் வைத்துள்ளனர். அவரது மகள் கனிமொழி எம்பி, இவர் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை ராஜா அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னா அது முன்னாள் முதல்வருடைய அந்த மதிப்பு மாண்பை எல்லாம் பாதிக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும். கனிமொழி இப்போ ரெண்டு பேர் மேலேயும் அவதூறு பரப்பும் போது அந்த கட்சியை சார்ந்தவர்களுடைய உணர்வு, அந்த மரியாதை, மாண்பு இது எல்லாம் வந்து பாதிக்கப்படும். அவர்கள் தங்கள் தலைவியின் மேல், தலைவரின் புதல்வி மேல் வைத்த மரியாதை, மாண்பு, உணர்வு எல்லாம் பாதிக்கப்படும். அதனால் நான் ரத்து பண்ண முடியாது. அடுத்தது பெரியார், யாரு, ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷுடைய அப்சர்வேஷன். நான் பின்னாடி மேட்டருக்கு வரேன். பெரியார் வந்து ஜாதி மதம் கடவுள் எதுவுமே இல்லாத ஒரு பகுத்தறிவு சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்ட ஒரு மகாபெரும் தலைவர். அந்த தலைவர் அவருடைய கொள்கையில வந்து, அதாவது தமிழகத்தில் வந்து இதற்காக பாடுபட்டவர், சமூக நீதிக்காக பாடுபட்டவர், அவர் கொள்கையில் வந்து ஒருவர் மாறுபட உரிமை உண்டு, ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அவர் கொள்கையை பலர் பிடிக்காமல் போகலாம், பட் அவதூறான கருத்துக்களை பரப்பும் பொழுது அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், பப்ளிக் ஆர்டர் அங்கே பாதிக்கப்படும், பொதுமக்களுடைய அமைதிக்கு அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகும்.
ரெண்டு கேஸ்லயும் அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய வைஃப்ஸ் அவங்க வீட்டு பெண்கள் மேல சேற்றை வாரி இறைத்து வைக்கிறார். இது மிகவும் அநாகரிகமானது, வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, அனுமதிக்க முடியாது. யாகவராயினும் நாகாக்க, நான் சொல்லல, நீதியரசர் சொல்கிறார் ஆர்டர்லேயே, யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு, மனுதாரர் வந்து தேவையில்லாத அவதூறான கருத்துக்களை வந்து விமர்சனம் செய்து அவர் பரப்புவதாக பிரச்சனையில் சிக்கியிருக்காரு. அல்ல, மனுதாரர் ஆடிட்டர் கம் லாயரான பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் H.Raja அவர்களுக்கு இந்த திருக்குறள் சால பொருந்தும், மிக்க பொருந்தும். திருவள்ளுவர் அவருக்காக எழுதின மாதிரி இருக்குது. ஸோ செவன் கேசஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஈரோடு உள்ள வழக்க எம்எல்ஏ எம்பி வழக்களை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் கலெக்டர் ஆஃபீஸ் சிங்காரவேலர் மாளிகை நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும். அதில் மூணு மாதத்துக்குள்ள ட்ரையல் நடத்தி தீர்ப்பு சொல்லணும், விசாரணையை முடிக்க வேண்டும். அந்த இருக்கன்குடி, ஈரோடு, கரூர், விருதுநகர், இந்த அறநிலையத்துறை அது அந்த வழக்கெல்லாம் ஒன்று சேர்த்து இது விருதுநகர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த வழக்குகளையும் 3 மந்த்ஸில் ட்ரையல் நடத்தி விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்படின்னு உத்தரவுகளை பிறப்பி இதில் நான் இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் ஏற்கனவே வீடியோ 7 பார்ட்டாக நான் வந்து கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஹானரபிள் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் முன்பாகவே நான் முறையீடு பண்ணியிருந்தேன், கண்டெம்ப்ட் அவர் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனந்தூர் பாரதி இந்த உத்தரவை கண்டு வெட்கி தலை குனிய வேண்டும். என்னென்ன சொன்னார் அவர், பிக் அண்ட் சூஸ் அதுன்னார். கலைஞர், முன்னார் முதல்வர் கலைஞர், தமிழக மக்களால் மதிக்கப்படுபவர், அவர் மேலையும் கனிமொழி எம்பி மேலையும் பரப்பிய அவதூறு கருத்து அவர் கட்சியில் உள்ள உணர்வுகளை பாதிக்கும், மரியாதையை பாதிக்கும். பெரியாருக்கு என்ன சொல்றாரு, ஜாதி மதம் கடவுள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க தமிழகத்தில் பாடுபட்டவர், அவரை தந்தை பெரியார் என்று தமிழக மக்கள் அழைத்து மரியாதை செய்கின்றனர். அப்ப ஹானஸ்ட் அண்ட் ப்ரொப்பரைட்டி இன்டெகிரிட்டி நீதியரசரோடது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உத்தரவை கண்டு ஹானரபிள் நீதியரசருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் திமுக அமைப்பு செயலாளர்னு சொல்லி பிரஸ்ஸை கன்வீன் பண்ணி அவர் பரப்பி அந்த அவதூறு கருத்துக்களை அவர் திரும்ப பெற வேண்டும். யார், ஆனந்தூர் பாரதி. ஆனந்தூர் பாரதி வெட்கி தலை குனிய வேண்டும். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகதே முறை, அதான் ஃபாலோ பண்ற. இப்ப கலைஞர் கனிமொழி சம்பந்தப்பட்ட ஈரோடு வழக்க எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட் சென்னைக்கு மாற்றணும்ன்றார், 3 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணுன்றார். அதே மாதிரி அன்றைய மத்த வழக்கை விருதுநகர் கோர்ட்டில் மாற்றி அங்கே விசாரணை முடிக்கணுன்றார். இந்த 2 வழக்கை எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றணும் அப்படின்றார். இதுதான் ஜுடிஷியல் ஆர்டர். பொன்முடி வழக்கில் என்ன நடக்குது, அந்த நீதிபதி என்ன சொல்றாரு, ஆனரபிள் நீதிபதி, நான் மே மாசத்துல வழக்கு நடத்தி முடிக்கிறேன். ஆனா அப்போது இருந்த ஆனரபிள் தலைமை நீதிபதி என்ன பண்றாரு, அதை நிராகரித்து அந்த வழக்கை நடத்துவதற்கு நிர்வாக ரீதியில் செய்து கொடுக்கிறார். அதுக்கு மேல அப்போது இருந்த ஆனரபிள் போர்ட்போலியோ, அடிஷனல் போர்ட்போலியோ, 2 நிர்வாக ஆனரபிள் நீதிபதிகள் என்ன பண்றாங்க, விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப புரிஞ்சுதா?
நிர்வாக ரீதியில் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர். அவர் தான் எல்லாருக்கும் தலைமை நீதிபதி. ஒவ்வொரு மாவட்டத்தை கண்காணிக்கவும் வரைமுறைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் நீதிபதிகளுடைய தீர்ப்பு செய்கை நடத்தை எல்லாத்தையும் வாட்ச் அண்ட் வாட் பண்ணுறதுக்கு தான் நிர்வாக ரீதியினால் போர்ட்ஃபோலியோ ஆனரபிள் ஜட்ஜஸும் இப்போ புதுசாக அடிஷனல் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸும் நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ நிர்வாக ரீதியில் ஒரு வழக்கை வந்து இன்னொரு ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியாது. நிர்வாக ரீதியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஸ்டே கொடுக்கவும் முடியாது. இப்போ பண்ணியிருக்காருல்ல, அதில் என்ன பிக் அண்ட் சூஸாக எடுத்து பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கு சாதகம் அப்படின்னா நீங்கள் வாட்டி கொண்டாடுவீங்க, உங்களுக்கு பாதகம் அப்படின்னா டெலிகிரேட் டீரோகேட் பண்ணுறீங்க. ஒரு வழக்குன்னா ஒருத்தருக்கு தான் சாதகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அது வந்து டிஸ்ஃபேவராக தான் இருக்கும். அடுத்தது அப்பீலுக்கு தான் போகணும். அதுதான் அப்பீல் ரிவிஷனுங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்திலேருந்து வச்சுருக்காங்க. இப்போ புரியுதா? ஆலந்தூர் பாரதி தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், தலை குனிய வேண்டும். ஹெச்.ராஜா அவர்களும், அவர் ஒரு சிறந்த ஒரு ஆடிட்டர், கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணார், நல்ல வழக்கறிஞர், நல்ல பேச்சாளர், வாய்க்கு வந்தபடி அவதூறாக பேசக்கூடாது. அதில் இன்னொரு சொல்றாரு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு கட்சியுடைய அணுகுமுறையை விமர்சிக்கலாம், அந்த தலைவருடைய கொள்கையை விமர்சிக்கலாம், செயல்பாடு விமர்சிக்கலாம், அந்த கட்சியை கொள்கைகளை விமர்சிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த லக்ஷ்மண் ரேகா என்ற எல்லையை மீறும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே தான் திருவள்ளுடைய இந்த திருக்குறள் எச்.ராஜா அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்றார் ஹானரபிள் நீதியரசர். ஜட்ஜ் ஹிஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இப்போ இந்த இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, ப்ரொப்பரைட்டிலாம் இன்ஸ்டிடியூஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வணக்கம். ஜெயன்.